இந்த கல்யாணத்துல போய் ஓதற மாதிரி மந்திர ஓதற மாதிரி சக்சிதா சன்ஹிதா சுரக்ஷா அப்பனா ஒரு 3% 140 கோடி பேர்ல 3% இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய 27,000 பேர் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு மொழியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பது என்பது சர்வாதிகார போக்கு கொண்டது மொழி வெறி தன்மையுடையது செக்ஷன் 255 ஒரு செக்ஷன் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் தன்னுடைய தீர்ப்பில் தப்பாக எழுதிட்டாலோ இல்லை அவரோட உத்தரவில் வேறு ஏதாவது இருந்தாலோ அவருக்கு 7 வருஷம் தண்டனைன்றான் அப்போனா கீழ்கோட்டை எல்லாத்தையும் காலி பண்ணுறான் நீ ஏதாவது பண்ணி தொலைச்ச நீ கோர்ட்டுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினச்ச மேஜிஸ்ட்ரேட்லாம் உன்னை தூக்கி 7 வருஷம் ஜெயிலில் வச்சிருவான்றான் இப்போ குஜராத்தில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க அவங்கள வந்து நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செஞ்சுட்டாங்க ஏன்னா பிராமணர்கள் அவர்கள் அவங்களாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க மாலை போட்டு வரவேற்கலாம் குஜராத்தில் இப்போ நாளைக்கு அவங்களுக்குலாம் என்ன இருக்கும் சமூக சேவை இருக்கும் யார் யாரெல்லாம் ஒன்றிய அரசு கூட நின்று மசூதி இடிக்கிறாங்களோ தேவாலயத்தை இடிக்கிறாங்களோ இல்லை போராளர்களை துப்பாக்கியில் சுடுறாங்களோ அவர்களை எல்லோருக்கும் சமூக சேவை என்பது வரும் மக்களுடைய உரிமைகளை மக்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வருகிறார்கள் அதுவும் சமஸ்கிருத பெயரோடு ஹிந்தி திணிப்போடு கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாடு என்பது ஹிந்தி திணிப்பை எப்போதுமே ஏற்றுக்கொண்டது கிடையாது ரவி என்ன பண்ணார் தமிழ்நாடு என்று நான் அழைக்க மாட்டேன் தமிழகம் என்று மட்டுமே கூப்பிடுவேன் தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு அடுத்து தமிழ்நாடு நீ சொன்ன தமிழ் வேணுன்னு கேட்டால் சிஎஸ்எஃப் வந்துச்சு ஒரு முறை காலையில் கோர்ட்டுக்கு போனால் கையை தூக்கு காலை தூக்கு சைடில் பாரு இங்கே பாரு ஏன்னா துப்பாக்கியை தூக்கின்னு போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சேமநல நிதி கொடுக்க முடியல துப்பா கை தூக்கு கால் தூக்கு ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க இங்கே அவசரமாக கோர்ட்டுக்கு வரோம் மண்டல ஒருதா பையன் ஓடுதான் தெரியல ஐடி கார்டை காட்டு ஒரு நிமிஷம் சைடில் வாங்க இப்படி போங்க திருப்பி ஒரு தடவை அசோசியேஷன் ரூம் போயிட்டு வந்தால் திருப்பி ஒரு தடவை காட்டு என்ன இன்னி வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க சிஎஸ்எஃப் வந்து என்னத்தை இது வரைக்கும் யார்கிட்ட வந்து கத்தி இருந்து யார்கிட்ட துப்பாக்கி இருந்து யார்கிட்ட என்ன இருந்தது இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப மோசமான விஷயம் அந்த தினமலர் பத்திரிகையிலேருந்து காலையில் கிட்டத்தட்ட 17,000 மாணவர்கள் சாப்பிட்றாங்க 31,000 ஸ்கூலில் போய் சேருது அரசுக்கிட்ட வேறு வேறு விமர்சனம் இருக்கலாம் வேறு வேறு கோரிக்கை இருக்கலாம் இன்றைக்கி 7 குழந்தைங்க வீட்டில் வந்து காலைல போய் சாப்பிட்றாங்க அவன் என்ன சொல்கிறான் கழிப்பறையெல்லாம் நிறைஞ்சிருக்குது தலைப்பு செய்தியாக போடுறான் எவ்வளோ ஒரு வன்மம் எவ்வளோ ஒரு வக்கரம் எவ்வளோ ஒரு சனாதன புத்தி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க யார் எந்த சமூகத்துலேருந்து போனவங்க இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து போனவர்கள் அங்கே வேலை அங்கே படிக்கிறார்கள் அவருடைய வீட்டு பிள்ளைகள் அதிகமாக என்ன சொல்கிறான் சாப்பிட்றதுனால கழிப்பறையெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்குது எவ்வளோ கேவலமான புத்தி எவ்வளோ வக்கரமான புத்தி இதுதான் சனாதனம் இந்த சனாதனத்தை தோல்வியிருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பி அடிக்கணும் சனாதனத்தை ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கைகளை நாம் அனைத்து விதத்துலேயும் திருப்பி அடிச்சு தான் ஆகணும்3 சட்டங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்த சட்டங்களை பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய சக்சயா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற பெயர்களோடு மாற்றம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்து சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பிலும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலும் இந்த நிகழ்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இந்த போராட்டத்திலே பல்வேறு அமைப்புகள் அமைப்பு வேறுபாடு காட்டாமல் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் உட்பட இது தோழமையான அமைப்புகள் நடத்துகின்றன இந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மாலை வரை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு இங்கே ஒத்துழைப்பு அளித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாள் கழித்து உயர்நீதிமன்ற வாயில் போராட்டமே கொண்டாட்டமா கொண்டாட்டமே போராட்டமா மைக்கு பிடிச்சி பந்தல் போட்டு மகிழ்ச்சியாக நம்ம கோரிக்கைகளை சொல்கிறதுக்கு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த போராட்டம் நல்ல முறையில் நடந்திருக்கிறது தோழர்களே இன்றைக்கி ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அவரோட மக்களை ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுடைய வேலையே மக்களுடைய பிரச்சனையிலேருந்து திசை திருப்பிடி ஒரு பாட்டில் கொண்டு போயிட்டே இருக்கணும் மணிப்பூர் விஷயம் பத்தி எறியும் போது மணிப்பூர் விஷயத்துக்கு பதில் சொல்லாத நேரடியாக அங்கே செல்லாத நரேந்திர மோடி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா போகிறாரு வேறு நாடுகளுக்கு போகிறாரு தொடர்ந்து போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் மணிப்பூருக்கு போகல ஆனால் இன்றைக்கி இந்த சட்டங்கள் மூலமாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வழக்கறிஞர் பேச வைக்கிறார் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று மற்ற ஸ்டேட்லலாம் பெரிய எதிர்ப்பு இல்லை தமிழ்நாடு எதுக்கு தமிழ்நாடு சிஎம் எதிர்க்கிறாங்க நான் கேள்விப்பட்டது வரை தமிழ்நாடு எதுக்கு தமிழ்நாடு சிஎம் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராட்டம் வேறு எங்கேயும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
இரு மொழி கொள்கைகள் என்பது பிரிட்டிஷ்காரன் பேரிலிருந்து ஆங்கிலம் வந்தது, ஆங்கிலத்தை நம்ம ஏத்துக்கிட்டு வரல, திணிக்கப்பட்டது. ஆனா நீங்க உலகம் முழுக்க எங்கு போனாலும் ஆங்கிலத்தை வச்சு பேசிட்டு வந்துட முடியும். என் உள்ளூர்ல என்னுடைய மொழி என் மொழி, என் மொழி எனக்கு அழகானது, என்னுடைய உணர்வு, என்னுடைய காதல், என்னுடைய கோபம், என்னுடைய உணர்வு அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடியது என அந்த மொழி. நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போனாலும் திருக்குறள் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாண்டா, தமிழ் தான் பழங்கால தமிழ் முதன்மையான மொழின்றாரு, என்னென்னவோ பேசுகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா வாயில் நுழைய முடியாத அளவுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய சக்சையா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, இதை போய் இந்த கல்யாணத்தில் போய் ஓதுற மாதிரி, மந்திர ஓதுற மாதிரி, சக்சிதா சன்ஹிதா சுரக்ஷா, அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இது வந்து நார்மல் ஹிந்தியும் கிடையாது, அவங்கள பொறுத்த சமஸ்கிருதத்தோடு சேர்ந்த ஹிந்தி. அப்படின்னா ஒரு 3%, 140 கோடி பேரில் 3% இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய 27,000 பேர் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு மொழியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பது என்பது சர்வாதிகார போக்கு கொண்டது, மொழி வெறி தன்மையுடையது. நம்மளுடைய போராட்டம் மொழி வெறி கிடையாது. இந்தியாவில் ஹிந்தி பேசுகிற மக்களும் வாழணும், ஹிந்திக்கும் மதிப்பு இருக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெலுங்கு, ஒரியா, பெங்காலி, காஷ்மீரி எல்லா மொழிக்கும் மதிப்பு இருக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மொழியை அழித்து, ஒரு மொழியை குறைத்து வேறு ஒரு மொழியை மட்டுமே திரிப்பேன் என்று சொன்னால் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை எப்போதுலேருந்தே இருக்கு. தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 1978 காலகட்டத்தில் மட்டும்தான், 76 ராமாயந்திர வழக்கில் ராமநாதபுரத்தில் முதல்ல தமிழில் தீர்ப்பு எழுதுகிறார். உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லி ரத்து பண்ணுறாங்கன்னா, காகிதம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, பேப்பர் வேஸ்ட் ஆகிடுச்சு, தமிழ் எழுதின தீர்ப்புக்கு, தமிழ் எழுதின தீர்ப்புக்கு அந்த மாதிரியாக இருந்துச்சு. நாளடைவில் அரசாணைகள் பல்வேறு முறைமாக தான் இன்றைக்கி கீழமை நீதிமன்றத்தில் தமிழ் என்ற தீர்ப்பே வந்துட்டுருக்கு. தமிழ் வடக்காடு மொழியாக வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை வைத்து ராஜஸ்தானில், பீகாரில், வேறு மாநிலங்களில் அந்த மாநில மொழிகள் அங்கே இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் வாதாடும் போது, நமக்கு இன்று வரை தமிழ் வடக்காடு மொழி என்பதே இங்கே இல்லை, நேரத்தில் சமஸ்கிருத்தை கொண்டு வந்து திணிக்கிறான், வெறுமனே கொண்டு வராங்களா. அதில் உள்ள செக்ஷன்ஸ்லாம் சொல்கிறான். இன்னைக்கு பாரதிய நியாய எனக்கு போய் ஒரு தடவை அங்கே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்னால் வந்து அதை படிக்காம சொல்ல முடியல தமிழில் சொல்கிற மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனோட குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வரும்போது செக்ஷன் 255 ஒரு செக்ஷன், அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் தன்னுடைய தீர்ப்பில் தப்பாக எழுதிட்டாலும் இல்லை அவரோட உத்தரவில் வேறு ஏதாவது இருந்தாலும் அவருக்கு 7 வருஷம் தண்டனைன்றான். அப்போனா கீழ்கோட்டை எல்லாத்தையும் காலி பண்ணுறான். நீ ஏதாவது பண்ணி தொலைச்ச, நீ கோர்ட்டுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினச்ச மேஜிஸ்ட்ரேட்லாம் உன்னை தூக்கி 7 வருஷம் ஜெயிலில் வச்சுருவான்றான். ரொம்ப குறிப்பாக 7 வருஷம் ஜெயிலில் வச்சுருவான்றான். 124A தேச விரோத சட்டம்னு சொல்லி இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்குன்னா தீவிரவாதிகள் யாரெல்லாம் தேச விரோத செயலில் இருப்பதோ அவங்களுக்குன்னுவான். இவனை பொறுத்த வரைக்கும் 155 செக்ஷனில் என்ன சொல்ல வரான்னா, அரசுக்கு எதிராக கூட்டம் கூடுவது, பேசுவது, வேற ஏதாவது செய்யறது இருந்ததுன்னா தேச விரோத சட்டத்தில் மரண தண்டனைக்கு உட்பட்டது. ஏதாவது ஒன்று பண்ணால் உள்ள சேர்த்து போட்டு போயிடுவான். இப்போ கூட்டாக போய் கொலை பண்ணுறாங்கன்னா ஒரு, இப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறாங்க, 10 பேர் என் கூட வந்தால் சைட்லேருந்து அயோத்தியாப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அவருக்கும் தூக்கு தண்டனை தான். 15 நாள் ரிமாண்ட் கிடையாது, 90 நாள் ரிமாண்டு. அப்படின்னா கீழால் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டை கூட நான் காலி பண்ணுவேன். போலீஸ் வந்து போலீஸ் ராஜ்யத்தை, போலீஸ்க்குண்டான அதிகாரத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பாகவே சட்டங்கள்லேயும் மாற்றம் கொண்டு வராங்க, ஒடுக்குமுறை சட்டங்கள். அப்புறம் சமூக சேவை உண்டாமா யாருக்கு, இப்போ குஜராத்தில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செஞ்சுட்டாங்க, ஏன்னா பிராமணர்கள் அவர்கள், அவங்களாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, மாலை போட்டு வரவேற்கிறாங்க குஜராத்தில். இப்போ நாளைக்கு அவங்களுக்குலாம் என்ன இருக்கும், சமூக சேவை இருக்கும். யார் யாரெல்லாம் ஒன்றிய அரசு கூட நின்று மசூதி இடிக்கிறாங்களோ, தேவாலயத்தை இடிக்கிறாங்களோ, இல்லை போராளர்களை துப்பாக்கியில் சுடுறாங்களோ, அவர்களை எல்லோருக்கும் சமூக சேவை என்பது வரும். இப்போ பார்ப்பதற்கு சட்டங்களை ஒழுங்குபடுத்துவது, தண்டனைகளை கடுமையாக்குவது என்ற பேரில், சட்டங்களை உறுதிப்படுத்துவதுன்னு சொல்கிறது பேரில், மக்களுடைய உரிமைகளை, மக்களுடைய போராட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வருகிறார்கள். அதுவும் சமஸ்கிருத பெயரோடு ஹிந்தி திணிப்போடு கொண்டு வருகிறார்கள். ஒரு மாநில அரசு யாரையும் கேட்கல, எந்த பார் கவுன்சிலையும் கேட்கல. பார் கவுன்சில் கூட ஒரு கண்டன அறிக்கை எதிர்ப்பு அறிக்கை வெளியிடுறாங்கன்றதை கேள்விப்பட்டேன். தமிழ்நாடு மட்டும் கொந்தளிக்குது நிற்குது. ஏன்னா தமிழ்நாடுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தமிழ்நாடு என்பது இந்தி திணிப்பை எப்போதுமே ஏற்றுக்கொண்டது கிடையாது. நீ என்ன முறையில் வேணால் கொண்டு வா. முன்னாடி கூட சொல்லி பார்த்தேன், தக்ஷண பிரதேசம் என்று நாங்கள் அழைப்போம் தமிழ்நாட்டை.
என்னாச்சு? காலியாச்சு. ரவி என்ன பண்ணாரு? தமிழ்நாடு என்று நான் அழைக்க மாட்டேன், தமிழகம் என்று மட்டுமே கூப்பிடுவேன். தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு, அடுத்து தமிழ்நாடு நீ சொன்ன. நான் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன், இந்த சென்னை உயர்நீதிமன்ற வாயிலே பல்வேறு தலைவர்களோடு நடக்கக்கூடிய போராட்டத்திலே சொல்கிறேன், நிச்சயமாக ஒருபோதும் தமிழ்நாட்டிலே சமஸ்கிருதமும் ஹிந்தியும் திணித்து ஒருபோதும் தமிழை அழிக்க முடியாது. இறுதியில் நாம் வென்றே தீருவோம். நம் தாய்மொழி தமிழ் மொழி வென்றே தீரும். நமக்கு மொழி வெறுப்பெல்லாம் இல்லை. ஹிந்தியில் பேசினா முன்னேறிடலான்றான். இப்போ கூட என்ஐடியில் கொச்சி உட்பட 10 இடங்களில் இருக்கக்கூடிய என்ஐடியில் ஆசிரியர் இல்லாத மற்ற பணியிடங்களுக்கு ஹிந்தி கட்டாயமாக்கப்படும்றான். இப்போ தமிழ் பேசாதவன், ஹிந்தி பேசாதவன் தமிழ்நாட்டில் போய் அந்த தேர்தலில் கலந்துக்க முடியாது. என்ஐடியில் நடக்கூடிய அந்த அரசு அலுவலர்களுக்கு உண்டான பணியிடங்களை நம்ம போய் கலந்துக்க முடியாது. ஹிந்தியை திணிச்சே ஆவேன்றான். நீ கத்துக்கோ கத்துக்கோ கத்துக்கோ, ஹிந்தி ஆனால் ஹிந்தி. அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணை 8 22 மொழிகள் என்பது இருக்கிறது. 22 மொழிகள் என்பது இந்தியாவுடைய பன்மை தொகம் ஒற்றுமைக்கு சான்றானது. ஆனால் அத்தனை மொழியை சிறுமைப்படுத்தி 3 வசனம் பேசக்கூடிய வர்ணாசிரம கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை உன் தலையிலே திணிப்பேன் இந்தி மொழியோடு கலந்து என்று சொன்னால் ஒருபோதும் நம்மளுடைய இங்கே வந்து பல போராட்டங்கள் நடத்தி உயிரை கொடுத்து போராடிருக்காங்க தமிழுக்காக. தமிழுக்கு முக்கியத்துவம் இருக்கா, தமிழுக்கு இருக்கான பிரச்சனை வேறு இருக்குது. நீ மத்திய தொழில் நிறுவனங்கள் இந்த அத்தனை இடங்களையும் தமிழுக்கு உண்டான முக்கியத்துவம் இல்லை. இங்கே பாருங்கள், தமிழ் வேணும்னு கேட்டால் சிஎஸ்எஃப் வந்துச்சு. ஒரு முறை காலையில் கோர்ட்டுக்கு போனால் கையை தூக்கு காலை தூக்கு சைடில் பாரு, இங்கே பாரு, ஏன்னா துப்பாக்கியை தூக்கின்னு போகிறோம். அதில் என்ன கொடுமை? எப்பா என்ன எப்பயுமே கொரோனாவில் கீழமை நீதிமன்றம் திறந்து இவங்க மட்டும் வீடியோ கான்ஃபரன்சிங். ஜட்ஜுன்னா ரெண்டு பேரும் ஒன்று தானே, அரசியலமைப்பு சட்டத்தில் 14 ஒன்று தானே. அப்போயே நம்ம கோரிக்கை வச்சோம், நீ மட்டும் வீடியோ கான்ஃபரன்ஸில் மற்றவங்களாம் கூட்டாடம் பண்ண, அவங்களாம் ஜட்ஜ் இல்லையா? சிஎஸ்எஃப் இங்கே மட்டும் பாதுகாப்பாக இருந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜுங்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக துப்பாக்கி முனையில் இருப்பீங்க. கீழே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்லேருந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து அத்தனை பேரும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்களா? சிஎஸ்எஃப் போனில் 8 கோடி ரூபாய் செலவாகுது. சேமநல நிதி நம்மளால் கொடுக்க முடியல, இறந்து போனவங்களுக்கு பார் கவுன்சிலால் கொடுக்க முடியல. 8 கோடி ரூபாய் மாதம் தண்ட செலவு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சேமநல நிதி கொடுக்க முடியல. துப்பா கை தூக்கு கால் தூக்கு ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க, இங்கே அவசரமாக கோர்ட்டுக்கு வரோம். மண்டல ஒரு தான் பையன் விடுதான் தெரியல. ஐடி கார்டை காட்டு, ஒரு நிமிஷம் சைடில் வாங்க இப்படிப்பாங்க. திருப்பி ஒரு தடவை அசோசியேஷன் ரூம் போயிட்டு வந்தால் திருப்பி ஒரு தடவை காட்டு. என்ன இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க? சிஎஸ்எஃப் வந்து என்னத்தை இது வரைக்கும் யார்கிட்ட வந்து கத்தி இருந்து, யார்கிட்ட துப்பாக்கி இருந்து, யார்கிட்ட என்ன இருந்தது? வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர் தானே, செஷன்ஸ் கோர்ட்லேயும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் நடத்துகிறவங்க தானே. ஹிந்தி வேணும் அவங்களுக்கு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கீழே தமிழ்நாடு இருக்கணும். நாளைக்கு இவங்க போகிற பக்கம் பார்த்தா தமிழில் யாருன்னா பேர் வச்சுருந்தா உன் பேர் பிடிக்கல. நீ மோடின்னு மாற்றிக்கோ, இல்லை பிரித் பூஷன் சிங்குன்னு மாற்றிக்கோ, வேறு ஏதாவது பேரை மாற்றி கூட சொல்லுவாங்க போல இருக்கு. தமிழ் பேரை வைக்காதீங்க, பார்வேந்தனா பேரை மாற்று. நீ நாளிலேருந்து நரேந்திர மோடி பாவம், ரொம்ப வருத்தப்படுவார் பேரை சொன்னான். அவங்களுக்கு பேரை பிடிக்கலாம் கூட, தமிழ் அப்படின்னா தமிழ் பிடிக்கலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா எது வேண்டுமானால் என்ன வேண்டுமானால் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. நீ பாருங்கள், என்ஐஏ பொறுத்த வரைக்கும் அப்பாஸ் இன்னைக்கு இருக்கார், 9/5/2023 ஜெயிலில் இருக்கார். அவர் பேர் முகமது அப்பாஸ் முகமது யூசப், வேறு எதுவும் இல்லை. அங்கே கேஸ் நடத்துகிறாரு, எஃப்ஐஆர்லேயே அவர் பேரில், சார்ஜ் ஷீட்லேயும் அவர் பேர் இல்லை. தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு எஸ்சிபிஐயில் உள்ள வேறு வேறு அமைப்பு சார்ந்தவங்களை உள்ள தூக்கி போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஏழை பல்வேறு அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் உட்பட என்னென்னவோ பண்ணிட்டுருக்கான். இஸ்லாமியப்பில் குறிவைத்து பண்ணுறாங்க. அவர் வழக்கு நடத்துகிறார், வக்காலத்து போடுறார். சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுத்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்கிட்டாங்க. 100 நாட்களை தாண்டி சிறையில் இருக்கார். ஒரே பிரச்சனை மட்டும்தான், அவர் மட்டும் ஏதோ தமிழ் பேரோடு சேர்ந்து இருந்திருந்தார்னா, இந்து பேரோடு சேர்ந்து இருந்தார்னா தொட கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பான். முகமது அப்பாஸ் முகமது யூசப் யார் கேட்க போகிறாங்க? அதற்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தொடர்ந்து குழல் இப்படி தான் இருக்கும். நம்ம போராடாமல் இல்லை. இன்றைக்கி இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசு, ஒன்றிய அரசு என்பது நீதித்துறையை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் தனக்கு சாதகமானவர்களோ அவர்களெல்லாம் நீதிபதிகளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு சாதகமாக பேசுவேன், மற்றதுக்கு சாதகமாக பேசுவேன், பிஜேபி சாதகமாக பேசுவேன், உன்னை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பேன். என்னால் வெளிப்படையான சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி நீங்கள் ஒருத்தர் வரணும்னா ஒன்றிய அரசை பகைத்து கொண்டவர்கள் யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. முரளிதரர் வரத்துக்கு இருந்தார், தடுத்து நீத்திட்டாங்க. சிவஞானம் இங்கே இருந்தார், அமிச்சிட்டாங்க. தஹிலாராமணி இருந்தாங்க. யாரெல்லாம் இங்கே 8 வழிச்சாலைக்கோ மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் எழுத்து நின்றவங்க இருக்காங்களோ, சேட்டலைட் ஃபேக்டரியோ, இங்கே யாரும் இங்கே இல்லை. மத்திய அரசாங்கம் கூர்ந்து கவனிக்கிறாங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாடு வாயை மூடிட்டு இருக்கணும். நீங்கள் எழுதுகிற தீர்ப்பும் மற்றது எங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப மோசமான விஷயம் இந்த தினமலர் பத்திரிகையிலேருந்து. காலையில் கிட்டத்தட்ட 17 லட்சம் மாணவர்கள் சாப்பிட்றாங்க, 36,000 ஸ்கூலில் போய் சேருது. அரசுக்கிட்ட வேறு வேறு விமர்சனம் இருக்கலாம், வேறு வேறு கோரிக்கை இருக்கலாம். இன்றைக்கி ஏழை குழந்தைங்க வீட்டில் வந்து காலைல போய் சாப்பிட்றாங்க.
என்ன சொல்றான், கழிப்பறை எல்லாம் நிறைஞ்சிருக்குது, தலைப்பு செய்தியா போடுறான். எவ்வளவு ஒரு வன்மம், எவ்வளவு ஒரு வக்கரம், எவ்வளவு ஒரு சனாதன புத்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் அரசு பள்ளியில படிக்கிறவங்க யார், எந்த சமூகத்துல இருந்து போனவங்க? இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில இருந்து போனவர்கள் அங்கே வேலை செய்ய அங்கே படிக்கிறார்கள். அவருடைய வீட்டு பிள்ளைகள் அதிகமாக என்ன சொல்றான், சாப்பிட்றதுனால கழிப்பறை எல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்குது. எவ்வளவு கேவலமான புத்தி, எவ்வளவு வக்கரமான புத்தி. இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை தோல்வரிக்குன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பி அடிக்கணும் சனாதனத்தை. ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கைகளை நாம் அனைத்து விதத்திலையும் திருப்பி அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது ஒன்றும் சும்மா இல்லை. பெண்கள் நீதிபதிகளாக ஆவது உட்பட, உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக அவர் வர்றது உட்பட அனைத்து விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு சனாதன கருத்து இருக்கு. இந்தியாவில் இப்பயும் பல உயர் நீதிமன்றங்களில் பிராமண சமூகத்தை சேர்ந்த இல்லை ஃபாரட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் 50% நீதிபதிகளாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் வரல. தமிழ்நாடு தான் ரொம்ப நாள் சமூக நீதி சமத்துவம் என்ற பெயரிலே போராடி கொண்டு சில பேராவது வந்திருக்காங்க. இப்பயும் தமிழில் வடக்காட முடியல, நீதிபதிகளை கேள்வி கேட்க முடியல, நான் வச்சது தான் சட்டம்ன்றாங்க. எந்த வழக்கையும் விரைந்து நடத்துங்கன்னு கேட்க முடியல. பண்டல் தேடனா, இங்கே 8 கோடி பேர் இருக்காங்க, இத்தனை 1 லட்சம் பேர் வழக்கறிஞ்சிருக்காங்க. கட்டு தேரத்துக்கு ஹைகோர்ட்டில் 3 பேர் 4 பேர், அதுலேயும் யாருன்னா முன்னாடி காசு கொடுத்தா அது முன்னாடி கேஸ் போகுது. எந்த நீதிபதிகளும் கேள்வியே கேட்க முடியல. ஏன்னா நான் நீதிபதி, நான் தீர்ப்பு போடுவேன்னு சொல்கிறார். நீதிபதியில் யார் திரும்ப பெறுவது? ஒரே ஒரு நீதிபதியாவது இந்தியாவில் ஒரே ஒரு நீதிபதியாவது தன்னுடைய தவறான நடவடிக்கைகளுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட நடவடிக்கை என்பது இருந்ததா? தீர்மான பக்கத்தில் போகிறதுக்குள்ளே ராஜினாமா நடந்திருக்கு. ஒரே ஒரு நீதிபதியாவது அவங்க தண்டிக்கப்பட்டது என்பது நடந்திருக்கா? இது ஒரு இந்த சிஸ்டமே எப்படி தப்பாக இருக்குன்னு தெரியலையா? இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்திய குற்றவியல் சட்டமோ சாட்சிய சட்டமோ தண்டனை சட்டமோ பேரே பாருங்கள், தமிழில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். இது எங்கள் மொழி, நீ ஹிந்தியில் சந்தோஷமாக கொண்டாடிக்கோங்க, இல்லை சமஸ்கிருதத்தை விரும்புகிறவங்க தனியாக கொண்டாடிக்கோங்க. எங்கள் தலையில் சுரட்சா சக்தி தான் சன்னிதா, இது வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்கள் மொழி வேண்டும், எங்களுடைய மொழி உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். காவல்துறைக்கு அளவு கற்ற அதிகாரம் என்பது கொடுக்கவே கூடாது. காவல்துறையில் நமக்கு சில நண்பர்கள் இருக்கிறான், நம்ம உதவுறவங்க இருக்கலாம், ஆனால் அது வேற. ஒட்டுமொத்தமாக காவல்துறை என்பது அரசுக்குண்டான ஒடுக்குமுறை கருவி, அவ்வளோதான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நியாயம் கேட்க போனால் என்ன நடக்குது? வக்கீல வெளியே நிறுத்துறாங்க, 10 முறை அலையணும், திருப்பி எஃப்ஐஆர் டைரக்ஷன். எஃப்ஐஆர் டைரக்ஷன் இப்போ கீழ்கோர்ட்டில் கொடுக்குறதே இல்லை. ஹைகோர்ட்லேருந்து கீழே போங்க சொல்லியாச்சு. பெஞ்சு, சுந்தரேஷ் பெஞ்ச் உட்பட ஆர்டரில் இருக்கு. கீழ்கோட்டில் போய் ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு பாருங்க, சீக்கிரத்துல நடக்காது. பெரும்பான்மை அதுவும் மேலே இருக்கணும் பயப்படுறான். நீதி என்பது, நீதித்துறை என்பது இன்றைக்கு ஒரு இடத்துல வலுவிழந்து இன்றைக்கி செயல்படாமல் வேற வேற வகையில் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், வழக்கறிஞர்கள் இன்னைக்கு எழுந்து நின்று வெளியில் வந்து போராடக்கூடிய விஷயங்கள், நிச்சயமாக ஒன்றிய அரசை நம்ம தள்ளியே தீர்வோம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் காவிமயத்தை, பாசிச எண்ணத்தை, சர்வாதிகார எண்ணத்தை விதைப்பதை இங்குள்ள முற்போக்கு இடதுசாரி சமத்துவ வழக்கறிஞர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.